ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இப்போது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கிறீங்க இப்போ அப்ளை பண்ணும்போது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு அப்ளிகேஷன் எந்தெந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத என்டிஏ ரிலீஸ் பண்ண டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அப்ளிகேஷனை கவனமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக கவனமாக ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை வீடியோ மட்டுமே மற்றபடி இதில் வந்து யாரையும் பதட்டப்படுத்தணும் இல்லைன்னா வந்து இதை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டால் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவுபடுத்துகிற வீடியோ மட்டுமே ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டில் இருந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்து அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுற வரைக்குமான டோட்டல் கவரேஜில் நம்ம வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் த்ரூ ஒன் டூ ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஓகேங்களா அதாவது நேருக்கு நேராக நீங்கள் வந்து த்ரூ வாட்ஸ்அப்லேயோ ஆர் வாட்ஸ்அப் கால்லேயோ வீடியோ கால்லேயோ ஆறு ஜூம் காலேயோ உங்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் கைடன்ஸையும் த்ரூ பெய்ட் சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் ஃபோனில் கேட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்குங்க இல்லை அப்படின்னா எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சாரி எஸ்ஏபி வியூஸ்னுடைய டெலகிராம் பேஜில் நம்ம வந்து அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் டைரெக்டாக அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பர்டிகுலர் பேஜை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூ இதில் இந்த விஷயங்கள்லையெல்லாம் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு என்டிஎனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்துருக்காங்க நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டென் கேபியிலிருந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணணும் அது தெரியும் அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஃபோர் இன்ச் இன்டூ சிக்ஸ் இன்ச் இதெல்லாம் எனக்கு தெரியுமாங்க சார் இதில் என்ன இருக்குது அப்படிங்காதீங்க ஒரு மூணு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக அது ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டால் ஃபோர் இன்ச்சு இன்ட்டு சிக்ஸ் இன்ச் சைஸில் டென் கேபி டு டூ ஹண்ட்ரட் கேபி இருக்கணும் மூணாவது பாயிண்ட்டு த போட்டோகிராஃப் மஸ்ட் பி டேக்கன் ஆன் ஆர் ஆஃப்டர் ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போது நியூ இயருக்கு பிறகு ஜனவரி ஒன்று ஓகேங்களா ஃபஸ்ட் ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் அன்னைக்கு பிறகு எடுத்த அப்ளிகேஷனில் உங்களுடைய பேர் பேருக்கு கீழே டேட் ஆஃப் டேக்கன் த போட்டோகிராஃப் ஓகேங்களா இதை மென்ஷன் பண்ணி நேம் அண்டு பாருங்க கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரபிளி இண்டிகேட்டிங் கிளியர்லி த நேம் ஆஃப் த கேண்டிடேட் அலாங் வித் த டேட்டு பெட்டர் நீங்கள் வந்து நீட் அப்ளிகேஷன் நேற்று முந்தா நேற்று ஓப்பன் ஆகிருக்குது ஐ மீன் ஒன்பதாம் தேதினு நினைக்கிறேன் நீங்கள் அதற்கு பிறகு டேட் போட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் இல்லை இப்போ ரீசண்டாக நான் ஜேஇஇக்கு எடுத்துருக்கிறேன் ஜேஇஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நேமு அண்டு டேட் இருக்கணும் சரி இப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த விஷயத்த செஞ்சுருந்தா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் ஓகேங்களா ஒரு சில கேண்டிடேட் வந்து ரீசண்டாக ஏதாவது மொட்டை அடிச்சிருப்பீங்க அதை மறைக்கிறதுக்காக கேப் போட்டிருந்தாலோ காகிள்ஸ் காகிள்ஸ் அப்படிங்கிறது கூலிங் கிளாஸ் மென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் ரெகுலராகவே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க படிக்கிறதுக்கு ரீடிங்க்கு ரீடிங்க்கு ரைட்டிங்க்கெல்லாம் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணாடி தாராளமாக போட்டுட்டு எடுக்கலாம் ஓகேங்களா அதுதான் நல்லதும் கூட நீங்கள் ரெகுலராக உங்கள் மூஞ்சியில் வந்து ஸ்பெக்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெக்ஸோடைய போட்டோ எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா த ஃபோக்கஸ் நீட் டு பி ஆன் த ஃபேஸ் எயிட்டி எயிட்டி பர்சன்ட் ஃபேஸ் கவரேஜ் இப்போது எல்லா ஸ்டூடியோவிலையும் நீட்டுக்கு அப்படின்னு அவங்க அந்த ஃபார்மேட்டில் தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி அதிகமாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை நீட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னிங்கனாலே போதும் அதில் இயர்ஸ் கிளியர்லி விசிபிள் ஓகேங்களா உங்களுடைய காது ரெண்டும் கிளியராக விசிபிள் ஆகணும் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணும்போதே ஒயிட் பேக்ரவுண்டில் உட்காந்துருக்குறேன் ஓகேங்களா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கணும் இன்றைக்கி நான் மெயினாக வீடியோ ஷூட் பண்ணினதே ஒயிட் பேக்ரவுண்டில் ஸ்பெக்ஸு தெரியணும் காது தெரியணும் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் ஓகேங்களா அதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் என்னோடய லொக்கேஷனையே சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் ஓகே ஸ்பெக்டக் ஸ்பெக்டக்கல்ஸ் ஆர் அலௌடு ஒன்லி பீயிங் யூஸ்டு ரெகுலர்லி சரிங்களா அப்போது நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண போட்டுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அடுத்தது பொலராய்டு அண்டு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஃபோட்டோஸ் ஆர் நாட் அக்செப்டபுள் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்டில் இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியல இல்லைன்னா பக்கத்தில் ஸ்டுடியோ இல்லைன்ட்டு வேற ஒரு ஃபோட்டோவில் உங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க இல்லைன்னா வந்து வேறு எதாவது குரூப் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதிலிருந்து கிராப் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் இருந்தால் நாட் அக்செப்டபுள் இந்த இடத்த மென்ஷன் பண்ணிக்கிங்க நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லவில்லை ஓகேங்களா அப்ளிகேஷன்ஸ் நாட் கம்ப்ளைண்ட் வித் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இதையெல்லாம் வந்து செய்யவில்லை என்றால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபோட்டோகிராப்ஸ் அல்பி ரிஜெக்டட் ஃபோட்டோ ஒட்டாமல் இருந்திருந்தாலோ அப்லோட் ப அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தாலோ உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் ஓகேங்களா அப் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலைன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது இருந்தாலும் பை மிஸ்டேக்காக ஏதாவது நடந்துடுச்சு அப்படின்னா அந்த அந்த ரீசனுக்காகவும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அடுத்தது ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்டு டேட் போட்டு எடுத்துருப்பீங்க எடுத்து எடுத்துருப்பாங்க இல்லையா மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒரு மூணோ இல்லைன்னா நாலோ மட்டும் போதும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய தேவைப்படும் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தால் அதுவே பத்தாது இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் வச்சுக்குங்க அந்த டொண்ட்டி ஃபைவ்ல நேம் அண்ட் டேட் போட்டதில் ஒரு அஞ்சு வச்சுக்குங்க போதும் அஞ்சு இல்லைன்னா ஆறு ஓகேங்களா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்பேர் வச்சுக்குங்க ஏன்னா இப்போ நீங்கள் நீட்ட நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் காமிக்கிறீங்களோ அதே தான் வந்து அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் சென்டரில் அதையே தான் கொடுக்கணும் அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அதையே தான் கொடுக்கணும் டேட் ஆஃப் ஜாயினிங் உங்களுடைய அலாட்டடு அட்ம மெடிக்கல் காலேஜஸ்லையும் அதே ஃபோட்டோ தான் ஏஸ் சேம் சேம்எஸ் நீட் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளியராக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷனை யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க ஓகேங்களா அப்போவும் நீங்கள் நீட் எக்ஸாமில் எந்த ஃபோட்டோவை கொடுத்தீங்களோ அதே தான் இப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறாங்கன்னா அதே ஃபோட்டோ தான் அப்போவும் கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் நிறைய ஸ்பேர் வச்சுக்கிறது நல்லது அதில் லிமிட்டடாக நேம் அண்டு டேட் போட்டு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் வித்தவுட் நேம் அண்ட் டேட்டில் எடுத்துக்குங்க ஓகேங்களா சரி இப்போது என்னென்ன ரீசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஃபோட்டோகிராஃபில் ஃபேஸ் கரெக்டாக இருக்கணும் தொப்பி போட்டிருக்கக்கூடாது கேப் போட்டிருக்கக்கூடாது கூலிங் கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது ஓகேங்களா ஃபோட்டோ எடுக்கும்போது ஒயிட் பேக்ரவுண்டில் ஸ்பெக்ஸ் ரெகுலராக போடுறவங்களாக இருந்தால் ஸ்பெக்ஸ் போட்டு காது வந்து நல்லா விசிபிள் ஆகிற மாதிரி கண்ணுக்கு தெரியற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டாமல் இருந்திருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் ஓகேவா இது ஒரு கண்டிஷன் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் என்னது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இது வந்து ஃபார்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் த கேண்டிடேட் சுட் புட் இஸ் ஃபுல் சிக்னேச்சர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் நாட் இன் கேபிட்டல் லெட்டர் ஆன் ஒயிட் பே ஒயிட் பேப்பர் வித்து பேக் பிளாக் இன்கு அண்டு பென் அண்டு ஸ்கேன் ஃபார் அப்லோடிங் சரி உங்களுடைய கையெழுத்து வந்து ரன்னிங் நட் ரன்னிங் லெட்டரில் இருக்கணும் கேப்டல் லெட்டரில் தனித்தனியாக உங்களுடைய பேர் எழுதி வச்சுருக்கக்கூடாது அதே போல் ஃபைல் சைஸ் வந்து ஃபோர் கேபி 30KB தேர்ட்டி கேபி வரைக்கும் இருக்கணும் அன்சைன்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டு ஓகேங்களா இந்த சைனை வந்து நீங்கள் இந்த சைனை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமட்டிருந்தாலோ ஓகேங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தாலோ உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் ஓகேங்களா அவங்க சொல்கிறது தான் சொல்கிறேன் மிகைப்படுத்தி சொல்லலை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே போல் கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்டு அண்டு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்டு தம்ப் இம்ப்ரஷன் டு பி அப்லோடட் இன் ஜேபிஜே ஃபார்மேட் கை விரல் ரேகை ஓகேங்களா இடது கை விரல் ரேகை வலது கை விரல் ரேகை ஃபார்மேட்டு உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன்

விரல் ரேகைகள் போல் வலதுகை விரல் ரேகைகள் சரியாக பதிவாகவில்லை அப்படின்னாலும் அந்த காரணத்துக்காகவும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் ஓகேங்களா அப்போது இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்களும் ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க இல்லை ப்ராஸ்பெக்டஸை எடுத்து பார்க்க முடியல அப்படின்னா திரும்பவும் இந்த வீடியோ ஒரு டைம் போட்டு பார்த்துருங்க ஓகேவா இல்லைன்னா பர்டிகுலராக அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்டாப் பண்ணிக்கங்க ஸ்டாப் பண்ணி திரும்ப ஒரு டைம் போட்டு பாருங்கள் ஓகேவா இந்த கா இடங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டு இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்கிற இந்த ஃபார்மேட்டு சிக்னேச்சர் ரன்னிங் கல்லை இந்த மாடலில் இருக்கணும் ஃபிங்கர் லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாடலில் இருக்கணும் டென் கேபி டூ டூ ஹண்ட்ரட் ஃபோர் கேபி டூ தேர்ட்டி கேபி சரிங்களா இந்த இந்த ஸ்பெசிமனை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்குங்க ஓகேவா எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் செய்யாமல் கவனமாக செய்யுங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ நைஸ் டே